நேற்றைய தினம் அவுட்ட பஞ்சமி தோஷம் என்கின்ற ஒரு தோஷத்தை பற்றியும் இறந்தால் தோஷம் உள்ள நட்சத்திரங்களை பற்றியும் பார்த்தோம். அந்த வகையில் அவுட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 6 மாதங்கள் என்றும் ரோஹிணி நட்சத்திரத்தில் இறந்தால் 4 மாதங்கள் கூடாது என்றும் கார்த்திகை உத்திர நட்சத்திரத்துக்கு 3 மாதங்கள் கூடாது என்றும் முருகசீரிடம் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்திராட நட்சத்திரத்தில் இறந்தால் 2 மாதங்கள் இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க இந்த 13 நட்சத்திர பாதை வழியாகத்தான் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ ஜீவன் பிரயாணம் செய்கின்றது அதையும் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி ஒருத்தர் இறந்தார் அவருடைய ஆத்மா 12 தினங்கள் இறந்த இடத்திலே நிற்கும் அவர்களை கொண்டு போய் நீங்கள் நெருப்பெறி கேட்கலோ அதை அந்த ஆத்மா பார்க்கும் இந்த நெருப்பெறிகிறது அந்த ஆத்மாவுக்கு சூட்டை தரும் அதை பற்றியெல்லாம் நாங்கள் நிறைய பேசுகிறோம் சரி இப்படி இறந்துட்டார் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் எங்களுடைய வீட்டில் மரணம் நடந்துட்டு என்ன செய்யணும் இதைத்தான் அடுத்த கேள்வி முதல்ல என்ன செய்யணும்ண்டா இந்த மாதிரி தோஷம் உள்ள நட்சத்திரங்களில் இருந்தால் நான் குறிப்பிட்ட காலம் சரியான முறையை சொல்லுறேன் அதாவது 6 மாதம் தோஷம் இருந்தால் 6 மாதம் அவர் மரணம் அடைந்த அவர் வாழ்ந்த வீட்டை பூட்டி வைக்கிறது தான் சரியான முறை அது ஊரில் கிராமத்தில் செஞ்சால் நடக்கலாம் எங்களுக்கு அப்படி வீட்டை பூட்டிட்டு நாங்கள் எங்கேயா போகிறோம்னா ஏதாவது ஒரு ரூமுக்குள்ளே அந்த சாமான எல்லாம் போட்டு அல்லது அவர் இந்த ரூமில் தானே இவர் படுத்திருந்தார் அதுக்குள்ளே தான் இறந்தார்ண்டா 4 ரூமுள்ள வீட்டில் அந்த ரூமுக்குள்ளே அவர் உபயோகப்படுத்தின பொருட்களை எல்லாம் வச்சு அந்த ரூமை நீங்கள் வீட்டை பூட்டாட்டியும் ஒரு ரூமையாவது பூட்டி வைக்க வேண்டும் அவர் இறந்த இடத்துல அல்லது அவருடைய பிரேதம் வைக்கப்பட்ட இடத்துல வெங்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் காலையிலையும் மாலையிலையும் அதுக்கு கற்பூர் ஆராய்ச்சி காட்டணும் ஊதுபத்தி கொளுத்து வைக்கணும் நல்லெண்ணெய் தீபம் வெங்கல கிண்ணத்தில் ஏற்றி வைத்தால் அந்த ஆன்மா சாந்தி அடையும் யார் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் இறந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் நான் குறிப்பிடாத இந்த 13 நட்சத்திரத்தை தவிர 27 நட்சத்திரம் இருக்குது மீதி உள்ள நட்சத்திரத்தில் இறந்தால் வல்லமை போல நீங்கள் செய்ய வேண்டிய கிரிகைகளை கர்மாக்களை கர்மங்களை நீங்கள் செய்து முடியுங்கள் சப்போஸ் இந்த நட்சத்திரத்தில் ஒன்றில் இறந்தால் அவர் இருந்த ரூமை இல்லை ஏதாவது ஒரு ரூமுக்குள்ளே அவர் படுத்திருந்த கட்டில் தலானி அந்த மாதிரி பொருட்களை எல்லாம் போட்டு பூட்டி வைக்கணும் அதே நேரத்தில் ஒரு வெங்கல்ல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் போட்டு திரி போட்டு காலையும் மாலையும் எரியிற மாதிரி ஒரு விளக்கை ஏற்றி வைக்கணும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக காலையிலும் மாலையிலும் கற்பூர ஆராய்ச்சி காட்ட வேண்டும் அவரோட படத்தை வச்சு வழிபாடு செய்து வர வேண்டும் சரி எவ்வளவு நாள் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இருந்தால் 4 மாதம் இதை செய்யணும் நான் சொன்ன மாதிரி மிருகசீலன் சித்திரை புனர்பூசம் விசாரம் உத்திரா நட்சத்திரத்தில் இருந்தால் 2 மாதம் இதை முடிந்த அளவு ஆக குறைஞ்சது எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் 1 மாத காலமாகவது இதை செய்ய வேண்டும் சரி அவிட்டஞ்சதையும் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தால் அவருடைய பிணத்தை அதாவது தகனத்துக்கு நீங்கள் பிணத்தை கொண்டு போகக்குள்ளேயே அந்த பிணத்தோட ஒரு வாழைக்குட்டியையும் போட்டு அல்லது ஒரு தென்னம்புள்ளை அல்லது ஒரு கமுகம் பிள்ளை அல்லது வாழைக்குட்டி சில பேர் கோழி முட்டை எதை வேணும்னாலும் வச்சுக்கொள்ளுங்க உங்களுடைய வளமைப்படி என்னவோ அதையும் வைத்து எடுத்துக்கொண்டு போய் அதோட தகனம் செய்து அந்த காரியத்தை முடிக்க வேணும் பிறகு ஒரு 48 நாள் இல்லை 3 மாதத்துக்கு பிறகு அவிட்ட பஞ்சமி சாந்தி என்ற ஒரு பூஜை முறை இருக்குது அதை செய்யக்கூடிய தகுந்த நபரை கூப்பிட்டு அந்த பூஜையை செஞ்சு எல்லாரும் கையில் கருப்பு நூல் கட்டிக்கொள்ள வேண்டும் இந்த நட்சத்திரங்களில் இருந்தால் அவிட்ட பஞ்சமி சாந்தி செய்து கையில் கருப்பு நூலை பாதுகாப்புக்காக கட்டிக்கொள்ளணும் சரி இந்த நட்சத்திரத்தில் இறந்தால் சில பேர் நிறைய பேர் என்ன கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது ஐயா கனவுல இறந்தவர்கள் வந்து செல்கின்றார்கள் ராத்திரியில் ஏதோ சலசலப்பு நடக்குது படுத்தா தூக்கம் வருதில்லை பயங்கரமான உணர்வுகள் வந்து கொண்டு இருக்குது இது மனசுக்குள்ள ஒரு பயம் குடிகொண்டுட்டது ஐயா எதையும் நிம்மதியாக செய்ய முடியவில்லை அந்த இழப்பு நாள் துக்கம் அதிகமாக இருக்கின்றது இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன் அதனால் எல்லாரும் கையில் நூலாக கட்டி கொள்ளுங்கோ வெண்கல பாத்திரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினா அந்த ஆத்மா சாந்தி அடையும் இந்த மாதிரி இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை சரியாக செய்ய வேண்டும் என்பதை அன்பர்களே ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நட்சத்திரத்தில் இறந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்தில் இறந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டிய கர்மா பசி அதாவது அந்த ஆத்மான்னு சொல்லுவோம் அந்த ஜீவனுக்கு
பசியும் தாகமும் உண்டு என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அம்மா மாலைய பச்சத்தை பத்தி பேசிக்குள்ள நிறைய உங்களோட பேசியிருந்தேன். இறந்து விட்டா அந்த உடம்பு தான் இறந்து விட்டதே தவிர அவருடைய உயிர் இன்னும் உயிரோடு இருக்கின்றது. அவருடைய ஆத்மா இருக்கின்றது. ஆத்மா ஸ்தூல சரீரத்தை கொறிஞ்சி அளவுல உடம்புல அந்த ஆத்மா இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு பசியும் தாகமும் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். சில பேர் சொல்றது, ஐயா அவர் உயிரோடு இருக்கும் மட்டும் நான் நல்லா பார்த்துட்டேன் ஐயா, ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம், விரும்பின சாப்பாடை கொடுத்தோம், எந்த குறையும் இல்லாமல் அவரை பார்த்தோம், இனி செத்தா பிறகு என்ன செய்யான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. உயிரோடு இருக்கும் மட்டும் அவருடைய உயிருடன் கூடிய உடம்பை நீங்கள் கவனித்தீர்கள், அதெல்லாம் சரி. இறந்ததுக்கு பிறகும் அந்த ஆத்மாவுக்கு உள்ள பசியையும் தாகத்தையும் நீங்கள் உயிரோடு இருக்கைகளை கொடுத்துருக்க முடியாது. எனவே ஒருவர் இறந்து விட்டார், அவருடைய ஆத்மாவுக்கு பசியும் தாகமும் உண்டு, அதுக்கும் உணர்ச்சிகள் உண்டு, அதுவும் கோபப்படும், அதுவும் கவலைப்படும். ஆத்மாக்கள் சாபம் போடுறதுண்ட கோபப்பட்டு சாபம் போடுறதில்ல, கவலைப்பட்டு என்னை கவனிக்கவில்லை, என்னுடைய வீட்டு நான் கட்டின வீட்டில் இருக்கிறாங்க, எனக்கு செய்ய வேண்டிய திவசத்தை செய்யலை, அது அநியாய காசுன்னு கவலைப்படுறாங்க, ஐயாவை கூப்பிட்டு கொடுக்க வேண்டிய தானத்தை கொடுக்கல, கோயிலில் போய் பயபக்தியோட ஒரு மோட்ச அர்ச்சனையே செய்யலை, எனக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்கவில்லை, எனக்கு செய்ய வேண்டிய புண்டங்களை போடலைண்டா, அந்த ஆத்மா கவலை அடையும், கவலைப்படும். ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இறந்த உடனே ஒரு புரோகிதரை பார்த்து ஒரு ஐயாவை பார்த்து என்னென்ன உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது வீட்டில் வயது முதிர்ந்தவர்களை பார்த்து என்னென்ன செய்ய உயிரோடு இருக்கக்குள்ள கவனிக்காண்டி கூட பரவாயில்லை. இறந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய கரும காரியங்களை முறையாக செய்ய வேண்டும். அப்போ தான் அந்த ஆத்மா நிம்மதியாக இருக்கும். இறந்ததுக்கு பிறகும் அதுக்கு தாகம் இல்லாமல் அப்பப்போ தண்ணி எள்ளும் தண்ணியை முறைச்சால் அது போய் அவரை சேரும், நீங்கள் போடுற புண்டம் அவருக்கு உணவாக சேரும். அது கருட புராணத்தில் அதை பற்றின கதைகள் நிறைய இருக்குது. இறந்த பின்பு ஒரு ஆத்மா செல்லக்கூடிய வழி, உங்களுக்கு மோட்சத்துக்கு சொல்கிற வழியை பற்றி அனாதி மார்க்கம்னு ஒரு முறை அர்ச்சனாதி மார்க்கம்ன்றதை பற்றி நான் ஒரு முறை பேசிட்டேன். நரகத்துக்கு போகிற வழியை பற்றியும் உங்களோட பேசணும், அது சற்று பயமாக இருக்கும், மனசுக்கு சங்கடமாக இருக்கும், ஆனாலும் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளே வேண்டும். நான் அதனால தான் சொல்கிறேன், என்ன புஸ்தகம் படித்தாலையும் படிக்காட்டியும் கருட புராணம் என்ற ஒரு புஸ்தகம் இருக்குது, மகாவிஷ்ணு கருடனுக்கு சொன்ன கதை, அதை நீங்கள் ஒரு முறை படித்தால் என்ன பாவம் செய்தால் என்ன தண்டனை கிடைக்கும்னு இருக்குது. இறந்ததற்கு பின்னர் ஒரு ஆத்மாவுக்கு என்னென்ன அதை பற்றியும் நான் பேசியிருக்கிறேன், இதுகளை பற்றியெல்லாம் பேசுகிறேன், உக்குர சாந்திகளை பற்றி பேசியிருக்கிறேன், தூத சரீரத்தை பற்றி பேசிக்க நிறைய விஷயம் நான் சொல்லி தந்திருக்கேன். இறந்ததற்கு பின்னர் ஒரு ஆன்மா என்ன செய்யும், என்ன நடக்கும், எங்கே போகும், எப்படியெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கும், இதை பற்றியெல்லாம் கருட புராணத்தில் இருக்குது. அதனால் ஒருத்தர் இறந்து இதுக்கேக்குள்ளே நீங்கள் பார்க்காட்டி கூட பரவாயில்லை, அது மனித சாபமாக இருக்கும். இறந்ததன் பின்னர் ஒருத்தருக்கு செய்ய வேண்டிய கருமத்தை நீங்கள் செய்யவில்லை என்றால் அது வந்து பித்ரு தோஷமாக மாறும். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ, நீங்கள் உங்களோட அப்பா ஒழுங்காக செய்யலைன்னா உங்களுடைய பிள்ளைக்கு அல்லது பேர பிள்ளைக்கு பித்ரு தோஷம்ன்ற ஒரு தோஷம் ஏற்படும். ஒன்பதாவது வீட்டில் சனி இருந்தால், ஒன்பதாவது வீட்டில் ராகு இருந்தால், ஒன்பதாவது வீட்டில் கேது இருந்தால், ஒன்பதாவது வீட்டில் மாந்தி இருந்தால் பித்ரு தோஷம்ன்ற ஒரு தோஷம். பிறகு நீங்கள் ராமேஸ்வரம் போகணும், திலோமம் செய்யணும், பிரேத தோஷத்துக்கு வழிபாடு நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டி வரும். பித்ரு தோஷம் இருந்தால் மனசில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, பூரண திருப்தியை அனுபவிக்க முடியாது, வீட்டில் அடிக்கடி பொருள்கள் காணாமல் போகும், வெச்ச இடத்துல வெச்ச பொருள் இல்லை, பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறக்காது, குழந்தை பாக்கியம் தாமதமாகும், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இல்லாமல் போகும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் துன்பப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், முழுமையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாமல் போகும். இந்த மாதிரி பித்ரு தோஷத்தினால் வரக்கூடிய பலன்கள் வரிசையாக அடுக்கி கொண்டே போகலாம். அதனால் உங்களோட ஜாதகத்தில் பித்ரு தோஷம் வரக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் பித்ரு தோஷம் வரக்கூடாதுன்றால் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். அதில் கஞ்சத்தனம் பார்க்கவே கூடாது. இறந்தவரை நினைச்சு வேட்டி சால்வை வாங்கி கொடுக்கணும், அரிசி மரக்கறி பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கணும், ஏழை எளியவர்களுக்கு உண்ண உணவு. அவர் இறந்த அண்டைக்கு அது இறந்த அன்றைய தினத்தை நினைத்து ஒரு நாலு ஏழைகள் வயிறு நிறைய உங்களோட சொந்தக்காரங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறது முக்கியமில்லை,
ஏழைகளுக்கு உண்ண உணவில்லாதவர்களுக்கு உண்ண வழியில்லாதவர்களுக்கு அடுப்பும் நெருப்பும் இல்லாதவர்களுக்கு தானம் செய்தால் நீங்கள் எல்லோரும் நீண்டாயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.